எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ்ஸ் அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து உரிமை குரல் தூக்க போகிறாங்க அப்படின்ற ப்ரொமோ 4 நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனுடைய லீடு வெர்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ அர்ச்சனா வந்து கண்டிப்பாக தூக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ தினேஷ் அண்ட் விஷ்ணு செம ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் விஷ்ணுலாம் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு, சூப்பர் சூப்பர், நீ கேமோட டைமென்ஷனே நீ மாற்ற முடியும் ஒன்றால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அது தெரியும் ப்ரோ, நான் கண்டிப்பாக வந்து கொடுக்க தான் போகிறேன், வெளியே எவனாவது வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தான் அவர் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் சொல்லியிருந்தான் தான் அவனை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இவன்லாம் நினச்சிருந்தானா வேறு மாதிரி வந்து போயிருக்கலாம், பட் இவன் வந்து இவ்வளோ நேரம் அந்த காண்டாக்ட்ஸ் வச்சுட்டு சும்மா இருக்கிறதே எனக்கு தெரியல. இதில் தினேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசுகிறாரு, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இவன் பெரிய ஆட்டிடியூட், அவ்வளோ தௌலத்தாவன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ விஷ்ணு சொல்கிறார், ஆமாம் என்கிட்டையும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்து பேசலான்னொடனே, அது பார்த்தேன் ப்ரோ, அதனால் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களை சொன்னோடனே எனக்கும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதான் நான் அவனை கேட்டேன், என்னடா நீ ஓரா துள்ளிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவன் எல்லா சைட்லேயும் வந்து எல்லாத்தையும் வந்து அணகட்டி போனான் அப்படின்றதுனால தான் எனக்கும் வந்து கோவம் வந்துச்சு. நான் எங்கே ப்ரொவோக் ஆனேன் அப்படின்னா, என்னை வந்து ஓவராக அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் அழுகையை பற்றி பேசினது இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தான், அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ரிவீட் அடிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு பயம் இருக்குது, ஏன்னா நான் இதை கொடுத்துட்டேன்னா அடுத்து ஆவடி ஈவடின்றான், அதுலேருந்து வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்று தான் எனக்கு யோசனையாக இருக்குன்றாங்க. பட் அது மட்டும் எனக்கு கவலை கிடையாது, அது வெளியே நானும் போய் பார்த்துப்பேன், எனக்கும் வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நான் தூக்குறது அப்படிங்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அர்ச்சனாவுடைய உரிமை குரல் கண்டிப்பாக தூக்க போகிறாங்க, சப்போர்ட்டட் பை தினேஷ், மணி, அப்புறம் வந்து கூல் சுரேஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. மாயாவுடைய பிளான் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா மாயாவையும் நான் வந்து தாக்க போகிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு வாரத்தை கூட பேசலை. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் பாஸ் ஹவுஸில் அவங்க என்னத்தை கிழிச்சாங்க, ஒரு சமையலும் செய்யலை, சும்மா உட்காந்துட்டு டீ போட்டாலும் நம்ம எப்படி ஊற்றுவோம், டீ பாத்திரத்தை இப்படி தானே ஊற்றுவோம், அவங்க இப்படி ஊற்றுறாங்க, அதுவே காமெடியாக இருந்தது, நான் போய் சொல்லிவிட்டேன் ஏமா அவனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மாயாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ஸோ அதனுடைய கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிக்சனுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து உரிமை குரல் தூக்க போகிறாங்க, அதை இனிஷியேட் வந்து அர்ச்சனா வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகேங்களா, இதில் கமல் சாரோடைய இறுதி முடிவு என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து சிந்தித்து தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிக்சனை பார்த்து ஏன் பயப்படுறாங்க, ஒரு சீன் போடுறாங்க, அவன் நார்மலான ஒரு பையன் தானே ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றீங்கல்ல. பூர்ணிமா வந்து ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிக்சன் வந்து பக்கத்தில் இருக்கும்போது கத்தி வச்சுட்டு வருவான், நீ வெளியே இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி கேட்குறப்ப நான் வந்து இப்படி பார்த்துட்டு வேறு மாதிரி நான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று டே என்னடா அப்படி சொல்கிற, கத்தியை காட்டுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியே ஏதாவது இந்த பிரச்சனை வந்தால் அவர் வந்து கத்தி வச்சு விளையாடுவாராம். ஸோ எப்படி பேசுகிறான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் எப்படி விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாகவே அட்மிட் பண்ணுறான், அந்த மாதிரி நான் வந்து முடிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோ கேடுகட்டத்தனமாக இருக்கான்னு பாருங்களேன். ஸோ கூடிய விரைவில் கமல் சார் ஒரு நல்ல ஒரு முடிவாக இந்த வாரம் வந்து எடுப்பார் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கம். அடுத்து வந்து பூர்ணிமாவும் நம்ம நிக்சனும் பேசிய பேச்சு ஐயோயோ காதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அபச்சாரம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்ன பேசுனாங்கன்றீங்களா, மாயா வீட்டுக்கு வந்து பூர்ணிமா வந்து போகிறதுக்காக நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், நானும் வந்து போய் ஜாயிண்ட் அடிச்சிடறவங்க கூட அப்படின்றான். ஜாயிண்ட் அடிச்சிக்கிறியா, டேய் என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், இண்டிபெண்ட்டாக இருக்கேன், எங்கள் அம்மா கூட இருக்கனால எதுவுமே எனக்கு இது பண்ண முடியல, தனியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன்னோடனே. சரி சரி சிரிக்கிறான், டேய் என்னடா மீன் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவை பற்றி ரொம்ப தரமாட்டமாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் இல்லை, சும்மா சவுண்டு தான், மற்றபடி வரதும் கிடையாது அப்படின்ற மாதிரி நிக்சனும் பூர்ணிமா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது ஓகே, இது ஒரு புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகுது, பூர்ணிமாவும் நிக்சனும் வந்து ஒரு க்ளோஸ்னஸ் வந்து ரெண்டு பேருக்குள்ளே வருது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் லைவில் முக்கியமாக நடந்த அம்சங்கள் ஆஃப்டர் த விப் டாஸ்க் ஒன்று முடிஞ்சில, அதுக்கடுத்து இதுதான் நடந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம், வந்து இருக்கேன்.